பல வருஷமா நீதிமன்றத்தில் போராடி கிடைக்காதத, பல அமைப்புகள் செய்து கிடைக்காதத, பல கட்சிகள் போராடி கிடைக்காதத, தமிழ்நாட்டில் உள்ள 10 லட்சம் மாணவர்கள் மட்டும் போராடி ஜல்லிக்கட்டை மறுபடி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உண்மையான அந்த டைமில் சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்தாங்க. ஸோ இந்த படமும் முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றின படமாக இருக்கிறதுனால என்னுடைய ஆடியன்ஸ் அத்தனை பேரும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து சூப்பர் ஸ்டார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். விழாவுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எழுமின் யூனிட்டை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நான் 4 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. முக்கியமாக நான் 4 பேருக்கு நன்றி சொன்னேன். நிறைய பேச முடியாது, பட் இந்த 4 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறேன். 1, தன்னம்பிக்கையினால் உயர்ந்து நிற்கின்ற தனுஷ். 2, பேசணும் ப்ளீஸ். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு சிச்சுவேஷனை கேட்ட உடனே தனுஷ் வந்து எனக்கு அந்த பாடலை பாடி கொடுத்தாரு. ஸோ முதல் நன்றி அவருக்கு போகுது. 2, ஒரு பாடல் மூலமாக தமிழ்நாட்டை உலகத்தில் உள்ள அத்தனை பகுதியில் உள்ள மக்களையும் திரும்பி பார்க்க வைத்த அனிருத் அவர்களை, அனிருத்துக்கு 2 நன்றி. ஏன்னா அனிருத் தான் வந்து இந்த சாங்கை நான் எழுத சொன்னார் ப்ரொடியூசர். நான் எழுதினேன், அது எழுதின சாங்கை படித்து பார்த்துட்டு உடனே எப்போ ரெக்கார்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே எனக்கு பாடி கொடுத்த அனிருத்துக்கு இந்த நேரத்தில் உங்களது பலத்த கரகோஷத்தோடு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு வருகிறேன். 3, யார் தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர் வந்து இந்த படத்தில் பாடியிருக்காரு, இன்னொரு ஹீரோ வந்து இந்த படத்தில் பாடியிருக்காரு, ஆனால் இந்த படத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் 2 பேர் வந்தாங்க இந்த மேடைக்கு. அவங்களும் இசையமைப்பாளர்கள் தான். அவங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த இதயம் இருந்தால் அவங்க இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு கை தட்ட போகிறீங்க? நீங்கள் வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க.